விருச்சிக ராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டோம்னா நம்ம அந்த செயல்கள்லயே ஈடுபடுறது ரொம்ப முக்கியத்துவம்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த செயல்கள்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து நின்னும் பார்க்கணும். நீங்க கோயில் அலங்காரம் பண்றவா, ஒரு ஒரு ஆர்ட் வரைஞ்சவா பார்த்துட்டோம்னா பக்கத்துல இருந்து அதை பார்க்க மாட்டா, தூரத்துல இருந்து அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து பார்ப்பா, இந்த பக்கம் இருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது பல இடங்கள்ல இருந்து பார்க்கும்போது அது பல விதமான ஒரு 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 விதமான கிரியேட்டிவை கொடுக்கும். இது சரியா சரியில்லையா, எது சரி எது சரியில்லைன்னு தெரியும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் செய்ய காரியங்கள் நான் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இது சரியா சரியில்லையான்னு ஒரு சலம் நீங்கள் யோசிச்சு பார்த்தலாம் தெரியும். குடும்பத்தில் பிரச்சனை வராது, வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வேலை கிடைக்காது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிடும், தொழிலில் நீங்களே ஏன் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் புரிஞ்சிடும். ஸோ இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சல்னா நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான மாதம், அதுவும் இல்லாமல் அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா பணத்தை சார்ந்த சில காரியங்களில் கவனம் என்பது தேவை. பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது பின் நாட்களில் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உதவிகரமாக இருந்துருக்கும். எதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறத விட அதுக்கு எக்ஸிக்யூஷன், அதாவது அதோட செயல்பாடுகள் ஈடுபட்டல்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டானதாக இருக்கும். விச்சிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.